ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 10-20-30 கார்லிக் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் நசுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு நசுக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 20-30 போட்டிங்கன்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் ஒரு 15-20 வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள். நான் வந்து 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். வத்த குழம்புக்கு பூண்டும் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ மிளகாத்தூள் வாசனைலாம் கொஞ்சம் போச்சு. இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் நான். அந்த புளித்தண்ணி எக்ஸ்ட்ராக்டை நல்லா வடிகட்டி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்தேன். அது ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ புளித்தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சுண்டைக்காவை வறுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அந்த சுண்டைக்காவை நான் இதில் போடுறேன். சுண்டைக்காய் வத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்துட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு கொஞ்சம் திக்காக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஜீரகத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஜீரகத்தூள். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் மிளகோட காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொஞ்சம் வத்திருக்கு. இந்த ஸ்டேஜ் 2 தண்டு கருவேப்பிலையை போட்டிருக்கேன். திருப்பி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெல்லம் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறது. உங்களுக்கு வெல்லத்தோட டேஸ்ட் பிடிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்பு நல்லா சுண்டி இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.